हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு vlog வந்து என்னோட சண்டே ரூட்டீன் மோஸ்ட்லி சண்டேஸ் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு போய்டுவோம் மதியம் லஞ்ச் வந்து அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த வீக்குக்கு தேவையான சில கிச்சன் प्रिपरेशन வர்க்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு பை ஈவினிங் இல்லனா நைட் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன் இது இல்லாம இப்போ கொஞ்ச நாளா எங்களோட சண்டே ரூட்டீன்ல என்ன ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க சந்தைக்கு போவோம் இங்கே பொன்மலை சந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் சோ அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் கிராசரிஸ் இதெல்லாம்மே அங்க வாங்கிப்போம் சந்தையை கூட நான் வந்து ஒரு கம்ப்ளீட் தனி வீடியோவா ஒரு தடவை அப்லோட் பண்றேன் சோ நாங்க இப்போ ரெகுலரா சந்தைக்கு போறத பார்த்துட்டு எங்களோட फ्रेंड्स நெய்பர்ஸ் அப்புறம் ஆபீஸ்ல வேலை செய்யற பசங்க இவங்கலாமும் எங்களோட வந்து அப்பப்போ ஜாயின் பண்ணிப்பாங்க சண்டேஸ்ல சோ ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியில போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் சோ அது ரொம்பவே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்க சோ அந்த சண்டே வந்து அத மட்டும் மிஸ் பண்றதே கிடையாது அதே மாதிரி சண்டேஸ்ல வந்து டானி பிரேக்பாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க வெறும் காபி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இந்த சந்தைக்கு போயிட்டு வந்ததக்கப்புறம் டைரக்டா லஞ்ச் சாப்பிடுவாங்க சோ இப்போ அவங்களுக்கு தான் காபி प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த காபி டீ அந்த ஹாபிட் எதுவுமே கிடையாது டேசி அண்ட் டிலன் எழுந்துட்டாங்க சோ அவங்களுக்கு தேவையான Dress எடுத்து வச்சிட்டு குளிக்க வைக்க போறேன் அவங்களை ரெகுலராவே எப்பவும் பசங்கள வந்து மார்னிங் குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் பிரேக்பாஸ்ட் கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப ரேர் என்னால வந்து அன்னைக்கு கொஞ்சம் முடியல அப்படினா மட்டும் தான் வந்து பிரேக்பாஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையா குளிப்பாட்டி விடுவேன் பசங்களை இல்லனா எல்லா நாளுமே வந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் பிரேக்பாஸ்ட் சாப்பிடுவாங்க பசங்க எழுந்த உடனே குளிக்க வச்சிட்டு Dress பண்ணி உட்கார வச்சிருக்கேன் சோ இன்னும் பேக் டு ஃபார்ம் ஆகல அதனால தான் டிலன் வந்து இவ்ளோ நேரம் ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்திருக்காங்க டேசிக்கு க்ரீம் போட்டு விட்டுட்டு இருக்கேன் நான் யூசுவலாவே வந்து குளிக்க வச்ச உடனே और मॉइस्चराइजिंग लोशन मट्टु पोट्टु विडुवेन एन्ना यूस पण्रेन पाथींगना हिमालया बेबी क्रीम दा यूस पण्रेन डिलन्कु वंदु कोंजम ड्राई स्किन अदनाल डेफिनेटा क्रीम यूस पण्णिरुवेन इंद वीडियो पाक्कर नींगा सोल्लुंगा उंगा संडेस्ला एप्पडी इरुक्कुम अप्पडिनु सोल्लिट्टु रेगुलरा एल्ला नाल मारि वर्क्स इरुक्कुमा इल्ला कोंजम फ्रीया इरुप्पींगला अप्पडिनु सोल्लिट्टु இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் பாத்தீங்கன்னா முட்டாடை டேசி தான் முட்டாடை வேணும்னு கேட்டாங்க சோ அதனால அது प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் பிரேக்பாஸ்ட் எப்பவுமே வந்து நான் தட்டல போட்டு கொடுத்துருவேன் பசங்களுக்கு அவங்களே சாப்பிடுவாங்க சோ பை தி டைம் இன்னொரு வர்க் நம்ம பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த சிப்பர் பாட்டில் வந்து இப்போ ரீசன்ட்டா திருச்சி மங்களன் மங்கள்ல வாங்குனேன் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கு தண்ணி கீழ கொட்டாத மெயினா எனக்கு அதுதான் வேணும் இல்லனா டிலன் வந்து தண்ணி எல்லாம் கீழ கொட்டி வச்சிருவாரு மிஷின் ஓடி முடிச்சாச்சு சோ துணியும் காய போட்டாச்சு சோ இந்த வர்க் முடிஞ்சிருச்சு வெளியில பாருங்க மாமரத்துல வந்து நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆலியாவே இந்த தடவை பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய மாங்காவும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மரத்தை பார்க்கல ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் சோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் சோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு புளி பேஸ்ட் தீந்துருச்சு சோ புளி சோக் பண்ணி வச்சிருந்தேன் ஓவர் நைட் இத எடுத்துட்டு போகணும் இப்போ பசங்களா ஆட்டோல ஏறியாச்சு நானும் ஆட்டோல ஏற போறேன் இது வந்து நால் ரோட் சிக்னல் புத்தூர் நால் ரோட் அந்த சிக்னல்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதான் எங்க வீட்டுக்கு போற அந்த சந்தை டிலன் கரெக்ட்டா வீட்டுக்கிட்ட போய் நின்றுவாரு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் என்னால முடிஞ்சதுனா சமையல் பண்ணையில கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அப்புறம் 65
அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம், அது இல்லாமல் பிரியாணி. பிரியாணி வந்து கடையில் வாங்கிட்டோம். நாங்கள் எந்த கடையில் வாங்குவோங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம மொட்டை மாடி போயிட்டுருக்கோம். இது வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸா. ஈவினிங்கில் இங்கே வந்தீங்கன்னா நல்லா காற்று வீசும், சூப்பராக இருக்கும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்க நிறைய லேண்ட்மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஸ்ரீரங்கம், அதோட மூணு கோபுரமுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா இது தெரியும். நாங்கள் இருக்கிறது மலைக்கோட்டை கிட்ட. அப்போ வந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த பில்டிங்கை. இது பாருங்கள், காவேரி பிரிட்ஜ், அதாவது ஸ்ரீரங்கமுக்கும் சிட்டிக்கும் கனெக்ட் ஆகிற அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, காவேரி பிரிட்ஜை. ஸோ அந்த பிரிட்ஜு தான் இது. அதில் போகிற வெஹிக்கிள்ஸ் கூட இங்கேருந்து பார்த்தா தெரியும் நல்லா. இது வந்து கோல்டன் ராக், பொன்மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்க இடம். இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து மலைக்கோட்டையோட வியூ பாருங்கள். உச்சியே நல்லா தெரியும் கிளியராக. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்ல, கிளியராக தெரியும் மாடியிலேருந்து பார்த்தா. டைம் இப்போ 7:30. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் மலைக்கோட்டை போயிட்டு வரத்துக்குள்ள டேனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதியம் லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கிளியோட கேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எவ்ரி சண்டே வந்து கம்பல்சரி டீப் க்ளீன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து குட்டி பேர்டு. இப்போ தான் நாங்கள் வந்து கையில் வந்து உட்காறதுக்கு பழக்கிட்டுருக்கோம். பாருங்கள், அழகாக வந்து பறந்து ஷோல்டரில் வந்து உக்காந்துட்டு. ஸோ பசங்களாம் இப்போ அவங்க டேடி கூட பேர்ட்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டேடி சொல்லி கொடுப்பாங்க டெய்ஸிக்கு வந்து எப்படி பேர்டை வந்து ஹோல்டு பண்ணணும், எப்படி வந்து கையில் ஏந்தணும் அப்படின்லாம் அதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பசங்களாம் வந்து இப்படி தான் தைரியமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க டேடி தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே. இந்த பேர்ட்ஸ் எல்லாமும் நாங்கள் ஃபஸ்ட்டு பொன்மலை சந்தையில் தான் வாங்கினோம். அப்புறம் இங்கே வந்து ஹேச் பண்ண பேர்ட்ஸ், இதெல்லாம் நியூவாக ஹேச் ஆன பேர்ட்ஸை. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் கையில் எடுத்து பழக்கிட்டோம். இன்றைக்கி என்னென்ன கிச்சன் ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இது வந்து சட்னி. ஸோ கொஞ்சமாக சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பூண்டு வந்து தோல் உரித்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து இன்னொரு சட்னி, டேனிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. வெறும் பூண்டும் சில்லி பவுடரும் போட்டு அரைச்சி வைப்பாங்க அந்த சட்னியில். இது வந்து தாளிப்பு. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல், செம்ம ஹேண்டிங். இந்த தாளிப்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் புளி பேஸ்ட்டு செஞ்சாச்சு. அப்புறம் இட்லி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய சண்டேஸ் யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும். உங்களோடது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.